அறநிலைத்துறை அதிகாரிகளை பற்றி அவதூறாக பேசிய ஹெஜ் ராஜாவின் மீது திருவாரூரில் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ஹெஜ் ராஜா கோவில் அதிகாரிகளை பற்றி அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில் ஊழியர்களிடம் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 18 தேதி திருவாரூர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையாளர் அலுவலகம் முன்பு தியாகராஜா கோவில் பணியாளர்கள் மற்றும் உதவி ஆணையர் அலுவலகத்தின் ஊழியர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அறநிலைத்துறை உதவி ஆணையர் கிருஷ்ணன் திருவாரூர் டவுன் போலீசில் புகார் தொடுத்திருந்தார். புகாரில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இந்து முன்னணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயலாளர் ஹெஜ் ராஜா, அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் நிலங்களை லஞ்சம் வாங்கிக் கொண்டு விற்பனை செய்கின்றனர் எனவும் வீட்டு பெண்களை பற்றி அவதூறாக பேசியுள்ளார் என கூறப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் போலீசார் கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், அரசு ஊழியரை அச்சுறுத்துதல், பெண்களை அவமானப்படுத்துதல், அவதூறாக பேசுதல், பெண் வன்கொடுமை ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஹெச் ராஜா மீது தமிழகம் முழுவதும் பல இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் திருவாரூரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் கட்சியினர் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுல என்ன ஊர்னு வைரலா போகுதுன்னு நம்ம பாஸ்கர் சொன்னாரு. ஆனா ரொம்ப எடிட்டட் வெர்ஷன் எல்லாம் நடத்தி நண்பர்களே, கடந்த பல மாதங்களாக இந்து அறநிலையத்துறை ரவிச்சந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு ச. பாஸ்கர் அவர்களே, திரு மணி அவர்களே,